அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதல் செய்தியில பார்த்தோம்னா நான்கு மாநகராட்சிகள் மூன்று நகராட்சிகள் உதயம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நேத்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா புதுசா நான்கு மாநகராட்சிகள் வரப்போகுது மூன்று நகராட்சிகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் சோ அதனுடைய பிஷியலா அதை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அதுதான் இந்த செய்தியில கொடுத்துருக்காங்க நான்கு மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஓகேங்களா திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஓகேவா சோ புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி இந்த ஆடலை ஞாபகம் சொல்லலாம் ஓகேங்களா என்டிகே பி என்டி கே அடுத்ததாக பார்த்தோம்னா மூன்று நகராட்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளும் ஆஹ் பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளா வந்து தரம் உயர்த்தப்பட்டு சரிங்களா ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஓகேவா சோ நான்கு மாநகராட்சிகள் மூன்று நகராட்சிகள் தமிழகத்துல புதுசா உதயமாயிருக்கு சரியா சோ முதல் செய்தியில அதான் நம்ம பாக்குறோம் அது மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அடுத்ததா பாக்குறப்ப இந்தியா இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சி தொடக்கம் இலங்கையில நடக்குது இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஓகேவா இந்தியா இலங்கை இடையிலான சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி ஓகேவா ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி நேவின்னு இருக்கு அதுல ஆர்மி ஓகேங்களா மிலிட்ரி எக்ஸசைஸாக இருக்கு மித்ரா சக்தி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஓகேவா ஸோ இந்தியா இலங்கை இடையிலான மித்ரா சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இலங்கையில இருக்கு ஓகேவா ஸோ அது ஒரு செய்தி அந்த பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எண்பது கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான் ஓகேங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு டொனேஷன் கொடுத்து இந்த திட்டத்தை துவங்கி வச்சிருப்பாரு அந்த மாதிரி நிறைய பேர் வாலண்டீரியா கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட அமௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்த அமௌண்ட்டில் ஒரு முந்நூற்றி எண்பது கோடியை வந்து நம்ம ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு ஓகேங்களா அதான் நம்ம ஊரு நம்ம பள்ளி அப்படிங்கிற ஓகேவா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி இருக்கு சரியா அடுத்ததா திருக்குறள் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்ற தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து அதுல நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே பண்ணக்கூடியவன் செயலுக்கு உரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளின் ஐநூத்தி பதினொன்று அதிகாரம் தெரிந்து வினையாடர் சரிங்களா அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு கடைசியில பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் பிரேம்ஒர்க் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் இந்த தரவரிசையை வெளியிடுறாங்க வெளியிடறாங்க வருஷம் வருஷம் இந்த தடவை வந்தது ஒன்பதாவது நைன்த் எடிஷன் ஆஃப் த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் ஓகேவா அதுல முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஐஐடி தொடர்ந்து ஆறாவது முறையா சென்னை ஐஐடி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க ஓகேவா மெட்ராஸ் ஐஐடி சென்னை ஐஐடி ஓகேங்களா ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐஎஸ்சி பெங்களூரு ஓகே இரண்டாவது இடத்துல அடுத்தது மூன்று நான்கு ஐந்து அப்படிலாம் பார்த்தோம்னா மும்பை ஐஐடி தேர்டு டெல்லி ஃபோர்த்து கான்பூர் ஐஐடி ஃபிஃப்த்து காரக்பூர் ஐஐடி வந்து சிக்ஸ்த் அப்படியே வரிசையா வராங்க சரிங்களா சோ இந்த தரவரிசை பட்டியல்ல பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒரு கேட்டகரி சேர்த்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு கீழே பல்கலைக்கழகங்கள் இயங்கிட்டு இருக்கு அதுல சிறந்த பல்கலைக்கழகம் எது அப்படிங்கறதையும் இந்த வருஷம் ரேங்கிங்ல வந்து சேர்த்திருந்தாங்க அதில் பார்த்தோம்னா இந்த முதல் தடவையா சேர்க்கப்பட்ட இந்த பிரிவுல சென்னையை சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதலிடத்தை ஓகேங்களா சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது அப்படிங்கிறது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த என் வச்சு யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி குரூப் பண்ணலன்னா கேட்டிருக்காங்க ஸோ சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற அந்த பிரிவில் எந்த பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு சரிங்களா சோ அதே மாதிரி ரெண்டு ரேங்கிங்ஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட தெரிஞ்சுக்கணும் என்னன்னா டாப்பா இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ் ஆறு ஆறு முறையா இவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க ஓவரால் ரேங்கிங்ல இதுல இருபதாவது இடத்துல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்னா அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சரியா சோ அந்த ஒரு செய்தி தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருந்த ஆர்டிகல்ஸில் முக்கியமான ஆர்டிகல்னா இந்த ரேங்கிங்ஸ் தான் சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ